எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் விளையாட்டை பற்றி இரண்டு மாணவர்கள் தங்களுக்குள் பேசுகின்ற கான்வர்சேஷன் பாட்டி உரையாடலை பற்றி பார்க்க போகிறோம். கிசி கேள்கே பாரே மே தோ லடுக்கும் கி பாட்டி கிசி ஏதேனும் கேள்கே பாரே மே விளையாட்டை பற்றி தோ லடுக்கும் கி பாட்டி இரண்டு மாணவர்கள் பேசுகின்ற பாட்டி உரையாடல். இங்கு நாம் கிரிக்கெட் விளையாட்டை பற்றி பார்க்க போகிறோம். சுரேஷ் ரமேஷ் தும் கஹா சே ஆ ரஹே ஹோ நீ எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று சுரேஷ் என்பவர் ரமேஷை பார்த்து ஆச்சரியமாக கேட்கிறார். தும் வந்தால் கோவில் முடியும். அது மட்டுமல்ல, இவை ப்ளூரல் ஃபார்ம், அதனால் வெர்போட ரஹே என்று வந்திருக்கிறது. இவை தொடர் நிகழ்காலம், அதாவது சிம்பிள் இம்பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? ரமேஷ் மைம் கேல்கே மைதான் சே ஆ ரஹாகும் நான் விளையாட்டு மைதானத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். மைம் வந்ததால் ஹூம் என்று வந்திருக்கிறது. அது மட்டுமில்லை, வெர்புடன் ரகா என்று வந்துள்ளது, அதாவது சிங்குலர் என்பதால் ரகா என்று வந்திருக்கிறது. அதற்கு சுரேஷ் பதில் கூறுகிறார், கேள்கே மைதானே கவுன்சா கேள்கேல் ரகேகைம் விளையாட்டு மைதானத்தில் கவுன்சா எந்த கேள் விளையாட்டு கேள் ரகேகைம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ப்ளூரல் ஃபார்ம் என்பதால் ஹைம் என்றில் முடிந்துள்ளது. அதுவும் மட்டுமல்ல, வெர்புடன் ரகே, அதாவது கேளுடன் ரகே என்று வந்துள்ளது. அதற்கு ரமேஷ் பதில் கூறுகிறார், வகா கிரிக்கெட்கா கேள் கேள் ரகேகைம் அங்கே கிரிக்கெட் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இங்கு இரண்டு முறை கேள் கேள் என்று வந்துள்ளது. இதற்கு அர்த்தம் நன்றாக புரிகிறதா? ஒன்று வந்து கிரிக்கெட் விளையாட்டு, இன்னொரு கேளுக்கு என்ன அர்த்தம், விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் என்பதால் ஹைம் என்று முடிந்துள்ளது, வெர்புடன் ரகே என்று வந்துள்ளது. அதற்கு சுரேஷ் பதில் கூறுகிறார், யகு கேல் கித்தனே தீன்சே சல் ரகாகை இந்த விளையாட்டு எத்தனை நாட்களாக சல் ரகாகை நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு ரமேஷ் என்பவர் பதில் கூறுகிறார், ஆஜ் சௌதா தீன்கைன் இன்று சௌதா என்பது நான்காவது தீன் நாட்கள் என்று கூறுகிறார். அதாவது இங்கு சௌதா என்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு ஒரு டவுட்டு, சார் தீன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிவிங்க கேட்பீங்க. சார் யூஸ் பண்ணாமல் சௌதா ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான்காவது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் சௌதான்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ முதலாவதுன்னு என்ன சொல்லுவோம், பகலா. செகண்டுக்கு இரண்டாவதுக்கு துஸ்ரா, மூன்றாவதுக்கு திஸ்ரா. அதேமாரி நான்காவதுன்னா என்ன செய்யணும், சௌதா என்று யூஸ் பண்ணணும். இப்பொழுது உங்களுக்கு ஏன் சௌதா என்று யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்று புரிகிறதா? அதற்கடுத்து சுரேஷ் என்பவர் பதில் கூறுகிறார், இஸ் கேல் மே கவுன் கவுன் கேல் ரகேகைம் இந்த விளையாட்டில் கவுன் கவுன் யார் யார் கேல் ரகேகைம் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கிறார். இப்போ வெர்போட ரகே என்று வந்திருக்கிறது, ப்ளூரல் ஃபார்ம் என்பதால் ஹைமில் ஆக்சலரி வெர்பு ஹைமில் முடிந்துள்ளது. அதற்கு ரமேஷ் பதில் கூறுகிறார், தமிழ்நாடு அவர் கேரல் கே கிலாடி கேல் ரகேகைம் தமிழ்நாடு மற்றும் கேரளா பிளேயர்ஸுடன் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு சுரேஷ் கேட்கிறார், கேல் மே கிஸ்கி ஜீத் கோகி விளையாட்டில் யார் வெற்றி அடைவார்கள் என்று கேட்கிறார். அதற்கு ரமேஷ் பதில் கூறுகிறார், கல் மாலும் கோ ஜாயங்கா நாளைக்கு தான் தெரியும் என்று கூறுகிறார். தமிழ் அர்த்தங்கள், கேல் என்றால் விளையாட்டு என்று அர்த்தம், தோ என்றால் இரண்டு. இதற்கு இன்னொரு மீனிங் வேற உண்டு, தோ என்றால் குடு என்று கூட நாம் கூறுவோம். ஆனால் இந்த கான்வர்சேஷனில் தோ என்பதற்கு இரண்டு என்று அர்த்தம். பாட்சித் என்றால் உரையாடல், அதாவது கான்வர்சேஷன் என்று கூறுவார்கள். ககா என்றால் எங்கே என்பதற்கு ககா என்று கூறுவார்கள். மைதான், மைதான் என்றால் மைதானம், அதாவது பிளே கிரவுண்டை தான் என்ன சொல்கிறாங்க, மைதானம் என்று கூறுகிறார்கள். கவுன்சா, கவுன்சா என்றால் எந்த என்பதற்கு கவுன்சா. கிரிக்கெட் என்றால் கிரிக்கெட் என்று தான் தமிழில் அர்த்தம். கித்தினே என்பதற்கு எத்தனை என்று அர்த்தம். தீன் என்றால் நாள் என்று வரும்.
சௌதா என்றால் நான்காவது என்று அர்த்தம். இங்கு நான்கு என்றால் சார் என்று குறிப்பிட்டு இருக்கலாம், ஆனால் சௌதா என்பதனால் நான்காவது. இப்போ முதலாவது அப்படின்னா பகலா, இரண்டாவதுன்னு துஸ்ரா, மூன்றாவது திஸ்ரா, நான்காவதுக்கு சௌதா என்று கூறுவார்கள். கிலாடி என்றால் விளையாட்டு வீரர்கள் என்று அர்த்தம். கிஸ்கி யாருடைய, ஜீத் என்றால் வெற்றி, அதாவது சஃபல்தா சொல்வோம்ல, அதற்கு ஜீத் என்றும் கூட உபயோகப்படுத்தலாம். கல் என்பதற்கு, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்லையும் கல் என்பது யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். அதாவது நேற்று என்பது, அதாவது எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எனது பாஸ்ட் டென்ஸு, அதுலேயும் கல் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் அதாவது பவிஷ்யக்கால், அதற்கும் அதாவது நாளை டுமாரோ என்பதற்கும் கல் யூஸ் பண்ணுவோம். மாலும் என்றால் தெரியும் என்று அர்த்தம். ஹிந்தியில் பிறரிடம் பேசுவதற்கு முயற்சியை இன்றே தொடங்குங்கள். முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி திருவினையாக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தன்யவாத்.